வணக்கம், இது கிரைம் டைம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. தாம்பரம் அருகே குழந்தைகளுக்கு வாங்கி சென்ற செட்டிநாடு சிக்கனில் புழுக்கள் இருந்ததால் பெற்றோர் அதிர்ச்சி அடைந்தனர். ஹோட்டலில் கெட்டுப்போன சிக்கன் பரிமாறப்பட்டது உண்மையா? ஹோட்டலில் வாங்கிய சிக்கன் குழம்பில் புழுக்கள் நெளிந்து செல்லும் காட்சிகள்தான் இவை. சென்னை மேற்கு தாம்பரம் ராமகிருஷ்ணா நகரைச் சேர்ந்தவர் சவுந்தரராஜன். இவர் தனது குழந்தைகளுக்கு முடிச்சூர் சாலையில் உள்ள அலிப் பிரியாணி கடையிலிருந்து செட்டிநாடு சிக்கன் பார்சலாக வாங்கி சென்றுள்ளார். வீட்டுக்கு சென்று பார்சலை திறந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்த போது திடீரென சிக்கனில் புழுக்கள் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். உடனடியாக பார்சலை மீண்டும் கடைக்கு எடுத்துச் சென்று உணவக உரிமையாளரிடம் காட்டிய போது தங்களுக்கும் இருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று அவர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் தங்களது கடையில் சுத்தமான சிக்கன் மட்டுமே பயன்படுத்துவதாகவும் வாக்குவாதம் செய்துள்ளனர். செட்டிநாடு சிக்கன் வாங்கியிருக்காரு. ஸோ அதை வீட்டுக்கு பார்சல் பண்ணி குழந்தைக்காக வாங்கிட்டு போயிருக்காங்க. வாங்கிட்டு போய் வீட்டில் பிரித்து பார்க்கும்போது அதில் புழு இருந்திருக்கு. ஸோ ஓப்பன் பண்ணி அந்த வீடியோவும் எடுத்திருக்காரு. எடுத்துட்டு என்ன சார் இதில் புழு இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து கடையில் கேட்டிருக்காரு. கடையில் கேட்ட உடனே அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அப்படி அங்கே சரிங்க ஒரே பார்க்குறவங்கன்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு ஒன்றும் ஆகலைல்ல சாப்பிடலன்னு கேட்டிருக்காரு. கேட்டுட்டு திரும்பவும் அதை வாங்கிட்டு வச்சு அடுத்த கஸ்டமர் வந்திருக்காரு. அந்த கஸ்டமருக்கு அந்த புழு ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்பவும் அதையே பேக் பண்ணி கிளீன் பண்ணி அதையே கொடுத்துருக்காரு. இல்ல அதுக்கான ப்ராப்பர் வீடியோஸ் அவர் என்ன அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு, அவர் அதுக்காக எவ்வளவு கேஷ் எடுத்துட்டு வந்து எங்ககிட்ட கொடுக்க வந்தாரு, அதை நாங்க வேண்டான்னு சொன்னது, எங்களுக்கு எதுவுமே வேண்டாம், நீங்க அதுக்கான ப்ராப்பரா எங்களுக்கு ஆக்ஷன் எடுங்கன்னு சொன்னது, இதுக்கான எல்லா வீடியோஸுமே வீடியோவா எடுத்துதான் இது பண்ணிருப்போம். அதைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட சவுந்தரராஜன் தாம்பரம் மாநகராட்சி உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி செந்திலிடம் புகார் அளித்துள்ளார். உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் வருவதற்கு தாமதமானதால் போலீஸில் புகார் தெரிவித்திருக்கிறார். தாம்பரம் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை நடத்த ஃப்ரிட்ஜில் இருந்த பழைய சிக்கனை குப்பையில் கொட்டியுள்ளனர். உடனே அவங்க ஆக்சுவலாக போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். போலீஸ் வந்து நின்றுட்டு இருக்காங்க. நிற்கும் போதே தான் அங்கேருந்து ஃப்ரிட்ஜில் ஓடாத ஃப்ரிட்ஜ் ஃப்ரீஸ் ஆகாத ஃப்ரிட்ஜில் இருந்து அவ்வளோ சிக்கன்ஸும் எடுத்துட்டு போய் அவர் அதை டிஸ்போஸ் பண்ணுறாரு. டிஸ்போஸ் ஏன் பண்ணுறீங்கன்னு சொல்லி நாங்கள் அப்போவே கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருக்கோம். போலீஸ் என்ன சொல்கிறாரு, வேண்டாம் இப்போ இதுக்கான ஆக்ஷன் நீங்கள் இது இங்கேருந்து எதுவுமே பிரச்சனை பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்காரு. நாங்கள் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்கோம், அதுக்கான சிஎஸ்ஆர் எங்களுக்கு ப்ராப்பராக கொடுக்கல. அவர் என்ன சொல்லியிருக்காரு, ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்கிட்ட சொல்லியிருக்கோம். ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் இது வரைக்கும் நேற்று ஈவினிங் நாங்கள் 6 மணிக்கு அவர்கிட்ட சொல்லியிருக்கோம், 6 மணிக்கு அவர் மீட்டிங்கில் இருக்கேன்னு சொல்லியிருக்காரு. ஸ்டில் இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் இதுக்கான எந்த ஆக்ஷனுமே எடுக்கலை. நாங்கள் எங்களோட கம்ப்ளைண்ட்ஸ்க்கு எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ணலை. இது வரைக்கும் கடையும் க்ளோஸ் பண்ணலை. அதைத் தொடர்ந்து போலீசார் விசாரணை நடத்தி ஹோட்டல் நிர்வாகியிடம் மன்னிப்பு கடிதம் எழுதி வாங்கிவிட்டு அனுப்பியுள்ளனர். அதுல புழு இருந்திருக்கேன், அதான் மறுக்கிறோம், புழு கிடையாது. அதில் சாப்பிட்டு அதுக்கப்புறம் இத்தனை வாங்கி சாப்பிட்டுறோம், யாருக்குமே கிடையாது இவர் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் ஆள் வந்தாங்க, மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தாச்சு. இன்னும் இந்த தவறுதல் நடக்க பார்த்துக்கிறோம், அப்படியே தவறு வேலைக்கார மூலம் தவறு நடந்திருக்கலாம், எவ்வளோ தவறு இன்னும் நடக்க பார்த்துக்கலாம் சொல்லி போலீஸ் ஸ்டேஷன் எழுதி கொடுத்தாச்சு. அவங்களும் மன்னிப்பு கடை எழுதி கொடுத்து இனிமேல் சுத்தம் வச்சுக்கணுனாங்க. அதுல இருக்கும் கெட்டுப்போன சிக்கனால் உயிரிழப்புகள் ஏற்பட்ட பின்னரும் பொதுமக்களும் ஹோட்டல் உரிமையாளர்களும் திருந்துவதாக இல்லை.